அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பாடம் விலங்குகள் வாழும் உலகம், 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தகுந்த வார்த்தைகளை கொண்டு கீழ்கண்டவற்றை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம். வாழ்விடம், செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்தலாம். ஒரு செல் உயிரி மற்றும் பல செல் உயிரி. பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது. பறக்கும் திசையை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. போலி கால்கள், சரியா அல்லது தவறா, தவறாக இருப்பின் சரி செய்து எழுதுக. ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி, புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். தவறு, புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு செல் உயிரியான அமீபா பொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. சரி, பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். தவறு, பறவைகளால் ஒரு நேரத்தில் இரண்டு பொருள்களை பார்க்க முடியும். பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி. தவறு, பாரமீசியம் ஒரு செல் உயிரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வெப்பமண்டல மழைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கிறோம். வாழ்விடம், ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு செல் உயிரி. மீனின் சுவாச உறுப்பு டேஷ். செவிழ்கள், கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் டேஷ் நகர்கின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸ் சேமிக்கின்றன. கொழுப்பை,